தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சரே ஒரு தமிழனை ஒரு வடநாட்டான் வந்து கத்தி வச்சு குத்தி கிழிக்கிறான்னா நான் கேட்குறேன், இதே மாதிரி வந்து ஒரு மலையாளி செஞ்சிருவானா, ஒரு வெங்காலியை செஞ்சிருவானா, ஒரு பஞ்சாபியை செய்ய முடியுமா அந்த மாதிரி? அவனால் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் அமைதி இருக்குது? திமுக அரசு வந்து இதெல்லாம் வந்து கடுமையாக இந்த மாதிரியான வன்முறை போக்கை தூண்டுறவனெல்லாம் பிடிச்சி கட்டி வைக்க வேணாமா? அதனால் வழக்கப்பட்டு உள்ளதுக்கு போட வேண்டாமா? இந்த மாதிரி வன்முறை தூண்டி விடுற இந்த மாதிரி நாங்கள்லாம் பேசினா விட்டு வைப்பீங்களா? இப்போ என்ன வேடிக்கை பார்த்துட்டுருக்கீங்களா நீங்கள்? தமிழ் அரசு என்ன செய்யுது, வேடிக்கை பார்த்துட்ருக்கா? இது என்ன அரசியலுங்கிறது? அவ்வளோ கொச்சையாக பேசுறது, வன்முறையாக பேசுறது. இங்கே இந்த அந்த கவுன்சிலர் அம்மா வந்து ஏதோ பேசியிருக்கு, இந்த பார்ப்பனர் அம்மா வந்து பேசுது, ரொம்ப கொச்சையாகப்படுத்தி பேசுது. என்ன திமுறது? எப்படி அரசு இதெல்லாம் அனுமதிக்குது? தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம பள்ளி சொல்லிடுறோம், அவன் ஏதோ பேசுகிறோம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு இந்த கருத்தை சொன்னால் அவன் உயிருக்கு ஆபத்தாகமா இருக்காதா? அந்த அடிப்படையில் அந்த பொறுக்கி ரசிகள் அந்த சாமியார் இருக்கான் இல்லையா, அவனை கைது பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா இங்கே வந்து இவங்க கைது பண்ண மாட்டேங்கிறானுங்க. அங்கே சசிகுமார் ஊர்வலம் சொல்லி கோயம்புத்தூரில் இந்து முன்னணிக்காரன் ஒரு ரவுடி பாய் செத்து போனதுக்கு ஊர்வலம் நடத்தி அங்கே அத்தனை பேரை அத்தனை பொருள் சேதம் பண்ணாங்க. அப்போ அதையெல்லாம் பற்றி அவங்க அது மேலே இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை, கலவரம் பண்ணவன் அந்த இந்து முன்னணிக்கா இந்த இந்துத்துவ அமைப்பு மேலே எந்த சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணலை. அப்படியான ஒரு சூழல் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கிற மற்றவங்களை இவங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், இவங்க மேலே வழக்குகளை திரும்ப வாபஸ் வாங்க மாட்டோம்னு எங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும்புறம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாது, வரவேற்பு இருக்குன்னா நான் கேட்குறேன். இதான் திராவிட மாடலா? சனாதனத்தை ஆதரிச்சு அவர் பேசட்டும், சனாதன மறுப்பு நம்ம பேசுகிறோம். ஒருவேளை பிஜேபி தோத்துருச்சுன்னா என்ன மொத்தமாக கொடியை இடியை சுருட்டிட்டு தமிழ்நாடு வெளியே போயிடுவாங்களா சொல்லுங்க, பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப ஓப்பனாகவே பேசலாம், நீ என்ன வேணால் பண்ணு. இப்போ வந்து இந்த மாதிரி பாஜக அங்கே தண்ணி தடுத்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ நீ தஞ்சாவூர் ஊர்வலம் போ பார்ப்பாமே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ போவீங்களா? அண்ணாமலை போவாரா, டெல்டாக்குள்ளே போவாரா, கால் வைப்பாரா, நடைபயணம் போவாரா? என் நாடு என் மக்கள் இந்த சீன்லாம் என் மண்ணெல்லாம் பேச முடியுமா? அந்த மண்ணு காஞ்சிட்டு இருக்குது, அது காயறதுக்கு காரணம் அவங்க கட்சிக்காரன். அதிமுகவை அழிப்பதற்கு வேற ஆள் வேண்டாம், எடப்பாடி அவர்களே போதும், அந்த கட்சியை அழித்து ஓச்சு முடிப்பார். அதிமுகவை வச்சு சம்பாதிச்சாங்க எடப்பாடி அவர்கள், கூட இருக்கக்கூடிய மொத்த நபர்களும் அதிமுக வச்சு சம்பாதிச்சாங்க. இப்போ சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவதற்காக அதிமுக பழி கொடுத்து கொண்டிருக்காரு. அதிமுக தொண்டன் கண் விழிச்செல்லாம் பார்க்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு புலிஸ் வர கொடுத்துட்டு மொத்தம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்தியா அப்படின்னு குறிப்பிடாம அதாவது என்னன்னாங்க, இன்னைக்கு வந்து இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதற்கு மோடி அரசாங்கத்தெல்லாம் பதில் சொல்ல முடியல, கடுமையாக நெருக்கடி எதிர்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து பல்வேறு பிரச்சனைகளின் மூலமாக திசை திருப்புகின்ற வேலையை செய்கிறார்கள் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் பாரத் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் வந்து என்னென்னால், இந்தியாவிற்குள் நுழைந்த வேதகால வார்ப்பன அந்த ஆரிய படையெடுப்பில் இந்திய துணைக்கண்டத்திற்குள்ளாக சிந்து சமணி நாகரத்திற்குள் அவர் வரும் பொழுது இந்திய டெல்டா பகுதிகளில் பிற பகுதிகளுக்குள்ளாக உள்ளூரை வந்த அந்த இனக்குழு ஆரிய இனக்குழுல ஒரு அந்த குழுவின் பெயர் பாரத் என்ற பெயர். அந்த பரத இனக்குழுவை தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு அவர் பேராக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வந்தேறி சமூகமாக உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை அழித்து அல்லது ஆக்கிரமித்து அவங்க வந்து தன்னை நிலைநிறுத்துகிறாங்க. அப்போ அவர்களுடைய வருகையை அந்த இனக்குழுவை அடையாளப்படுத்துகின்ற சொல்லு தான் பாரத். அவர்கள் வந்து குடியேறிய பகுதியை அவர்கள் பாரதம் என்று அழைத்து கொண்டார்கள். அது அவர்களுடைய புராண இதிகாசங்கள் யாரோடது, ஆரியர்களோடது. சிந்து சமணி நாகரிகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை வந்து இவர்கள் வந்து குடியேற்றத்தின் மூலமாக அவர்கள் வந்து பல்வேறு தொந்தரவுக்குள்ளாக்குற விஷயங்கள்லாம் நடக்குது. அதில் அவர்கள் சில இடங்களில் உடன்பட்டும் சில இடங்களில் பல இடங்களில் முரண்பட்டும் இதெல்லாம் பண்ணி தான் அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த வரலாறை தான் அவங்க வந்து பாரத்னு சொல்கிறாங்க. அப்போ பாரத் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பூர்வக்குடி மக்களை அடிமைப்படுத்திய ஆரிய இனக்குழுவினுடைய பெயர், அதுதான் பாரத். ஒரு வாரமாக டிபேட் நடந்துகிட்டே இருக்கு. கடந்த சமீபத்தில் இந்து முன்னணியர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது வந்து முதல்வர் முதல்வர் மனைவி குறித்து ஒப்பிட்டு இதுதான் சனாதனம் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விவாதத்தை எப்படி பார்க்குறாங்க? கருத்தை சொல்கிறப்ப கருத்துக்கு பதில் சொல்லலாம். சனாதனம் என்றால் என்ன என்ன நம்ம அவங்க சொன்னாங்கன்னா நம்ம பதில் சொல்கிறோம். அல்ல நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம், அதுக்கு அவங்க பதில் சொல்லலாம். இதை விடுத்து தனிநபர் தாக்குதலாக செய்கிறது, ஒரு வன்முறையை தூண்டுகின்ற விதமாக பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, கத்தியை வச்சு படத்தை கிழிக்கிறது, எரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா இது வந்து திமிரு, இது வந்து என்ன சொல்ற ரவுடித்தனம், இது ஒரு வன்முறை வெறியாட்டம், ஒரு தீவிரவாத மனநிலை. இதை வந்து அரசு வந்து கடுமையாக கையாள வேண்டும். ஏன்னா இதே மாதிரி செய்ய முடியாத நம்மளால, மற்றவங்களால செய்ய முடியாதாம்மா? இவங்க மட்டும்தான் இதெல்லாம் வந்து செஞ்சு நடத்தி கொண்டு போவாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க? ஏன் எல்லோரும் கருத்து பேசுகிறாங்க? ஜனநாயக அமைப்பில் எல்லாருக்கும் பேசுறது உரிமை இருக்குது. உன் கருத்து நீ சொல்லு, மாற்று கருத்தை மற்றவங்க சொல்கிறாங்க. இவர் கத்தியை வச்சு குத்துவார், கிழிப்பார், அது ஒரு முதலமைச்சருடைய மகன், அதெல்லாம் விட்டுருவோம்.
ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் தானே அவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் இப்படி பேச முடியுது அப்படின்னா எப்படி கைகட்டி வேடிக்கை பார்க்கறது? நாளைக்கு சாமானியனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நீங்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளார கட்சி சண்டையை அதை மாற்றிடக்கூடாது. இது இந்த கட்சியா அந்த கட்சியான்ற சொல்லிட்டு போயிருந்ததுனால வந்து இந்த பிரச்சனை கடந்து விடுது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சரை ஒரு தமிழனை ஒரு வடநாட்டான் வந்து கத்தி வச்சு குத்தி கிழிக்கிறான்னா நான் கேட்குறேன், இதே மாதிரி வந்து ஒரு மலையாளி செஞ்சுருவானா, ஒரு வங்காளியை செஞ்சுருவானா, ஒரு பஞ்சாபியை செய்ய முடியுமா அந்த மாதிரி? அவனால் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் அமைதி இருக்குது? திமுக அரசு வந்து இதெல்லாம் வந்து கடுமையாக இந்த மாதிரியான வன்முறை போக்கை தூண்டுறவனெல்லாம் பிடிச்சி கட்டி வைக்க வேணாமா? அதனால் வழக்கப்பட்டு உள்ளதுக்கு போட வேண்டாமா? இந்த மாதிரி வன்முறை தூண்டி விட்ற இந்த மாதிரி நாங்கள்லாம் பேசினா விட்டு வைப்பீங்களா? ஆ, இப்போ என்ன வேடிக்கை பார்த்துட்டுருக்குறீங்களா நீங்கள்? தமிழ் அரசு என்ன செய்யுது, வேடிக்கை பார்த்துட்ருக்கா? நீங்கள் ஒரு முதலமைச்சரோட பையன் அல்லது ஒரு அமைச்சர் அவரை வந்து இப்படி ஒரு பேசிகிட்டு இருக்கிறான் அந்த சூழலில் இருக்குதுன்னா அவங்களுக்கே அதான் நிலைமைன்னா சாதாரண தமிழன் இங்கே வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குறவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன இருக்குது? இப்படிலாம் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான்னா பெரியார் காலத்தில் அவர் என்ன பேசியிருப்பார்? அவர் சும்மா விட்டுருப்பாரா? இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் நம்மளால் ஜனநாயகம் ரொம்ப ரொம்ப அதீத வந்து சார்ந்த சுரூபிகளாக மாறிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இது என்ன அரசியலுங்க? இது அவ்வளோ கொச்சையாக பேசுறது, வன்முறையாக பேசுறது. இங்கே இந்த அந்த கவுன்சிலர் அம்மா வந்து ஏதோ பேசியிருக்குது, இந்த பார்ப்பனர் அம்மா வந்து பேசுது, ரொம்ப கொச்சையாக படுத்தி பேசுது. என்ன திமிருது? எப்படி அரசு இதெல்லாம் அனுமதிக்குது? இது இது வந்து இப்படியே அனுமதிச்சாங்கன்னால் தமிழ்நாட்டில் வன்முறை என்பதல்ல, தமிழர்களுக்கு எதனான வன்முறை அதிகமாகிக்கிட்டு போயிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. இது வந்து தமிழர்கள் வன்முறையை விரும்பவில்லை, ஆனால் வன்முறையைத்தான் இவன் திரும்ப திரும்ப நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்கிறான். தமிழர்கள் இப்படி வந்து என்ன சொல்கிறது, வெள்ளேந்தியாக என்ன எதை பற்றியுமே கவலைப்படாத ஒருவராக இருந்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு வர்றோம் போதெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் 1.5 லட்சம் பேர் படுகொலை செஞ்சான், அதுவே நம்மளால் தடுக்க முடியாத நிலமை, கைகட்டி வேடிக்கை பார்க்குற நிலம வந்தோம். இப்போ அந்த ஈழத்தெல்லாம் பற்றி பேசாதான்னு பல பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறான். சரிப்பா, ஈழத்தெல்லாம் பற்றி பேச வேணாம், நீங்கள் நடத்துக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானே, கத்தி எடுத்து குத்துறானே, ஒரு மினிஸ்டர் படத்தை குத்தி கிழிச்சிக்கிறான், நீ என்ன பண்ணப்ப என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற? இப்போ நான் கேட்குறேன்னா அதை தான் சொல்கிறேன். நான் ஒரு வட இந்தியர் வேலை செய்யக்கூடிய ஒரு தமிழன், திமுக ஆதரவாளராக இருக்கிறான், நல்லா சனாதன எதிர்ப்பாளராக இருக்கிறான், பெரியாரி கருத்தை ஆதரிக்கிறான், அம்பேத்கரை கருத்தை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர், முற்போக்கு சிந்தனை இருக்கிறவன், இன்னைக்கு சனாதனம் வேணான்னு வட இந்தியாவில் பேசினான்னா அவன் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம பள்ளி சொல்லிடுறோம், அவன் எதை பேசணும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு இந்த கருத்தை வச்சோன்னா அவன் உயிருக்கு ஆபத்து ஆகமா இருக்காதா? அந்த அடிப்படையில் அந்த பொறுக்கி ரசிகள் அந்த சாமியார் இருக்கான் இல்லையா, அவனை கைது பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா இங்கே வந்து இவங்க கைது பண்ண மாட்டேங்கிறானுங்க. அங்கே சசிகுமார் ஊர்வலம் சொல்லி கோயம்புத்தூரில் இந்து முன்னணிக்காரன் ஒரு ரவுடி பாய் செத்து போனதுக்கு ஊர்வலம் நடத்தி அங்கே அத்தனை பேரை அத்தனை பொருள் சேதம் பண்ணாங்க. அப்போ அதையெல்லாம் பற்றி அவங்க அது மேலே இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை, கலவரம் பண்ண அந்த இந்து முன்னணிக்கார இந்த இந்துத்துவ அமைப்பு மேலே எந்த சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணலை. சரிங்களா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அப்படியான ஒரு சூழல் வச்சுட்ருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கிற மற்றவங்களை இவங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், இவங்க மேலே வழக்குகளை திரும்ப வாபஸ் வாங்க மாட்டோம்னு எங்கெல்லாம் இதெல்லாம் அடக்குமுறை நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாது, வரவேற்பு இருக்குன்னா நான் கேட்குறேன், இதுதான் திராவிட மாடலா? ஆக இது வந்து முதலமைச்சர் பையனை பற்றி பேசினார், அமைச்சரை பற்றி பேசினார் என்பதை கடந்து சரியா ஒரு கருத்தை சொன்ன, ஒரு கருத்து உரிமை கொண்ட ஒரு தேசத்தில் தனது கருத்தை வெளிப்படையாக சொன்ன ஒருத்தரை இப்படி வந்து கொலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்கன்னா அதன் மீது கடுமையான நடவடிக்கை இந்த அரசு ஏற்கவில்லை என்றால், எடுக்கவில்லை என்றால், இந்த அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இது வந்து வன்முறையாளர்களை வளர்த்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இப்படி பேசினவங்க மேலே நடவடிக்கை திமுக அரசு உடனடியாக எடுத்தாகணும். சரிங்களா, அது ஏதோ அவருடைய பையன் அவருடைய அமைச்சரில் இருக்கிறாருங்கிற அர்த்தத்திலேயோ கட்சியில் பொறுப்பு இருக்கங்களை பற்றிலாம் இல்லை. நாளைக்கு யாராக இது வந்து எடப்பாடியை பற்றி ஒருத்தர் பேசினாலும் என்னுடைய கருத்து இதுதான், தமிழ்நாட்டை சார்ந்த யாரை பற்றி பேசியிருந்தாலும், யார் இப்படி இவ்வளோ தூரம் வன்முறையாக பேசியிருந்தாலும், நான் இதுதான் என்னோடய பதிலாக இருக்க முடியும். புரியுதுங்களா, நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். கட்சி கடந்த ஒன்றை தான் நாங்கள் பார்க்குறோம். மே 14 கட்சி கடந்த அரசியலை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையர்கள் வந்து சனாதன மறுப்பு பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள் தேர்தல் டைமில், நாங்கள் சனாதன ஆதரவு பற்றி பிரச்சாரம் பண்ணுறோம், மக்கள் யார் போட்டு போடுவாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அப்படி பண்ணுறதுக்கு அண்ணாமலை ரெடின்னு சொல்லுங்கள். சரி, அப்படி பண்ணி பிஜேபி தோத்துருச்சுன்னா கட்சியை கலைச்சி மூடிட்டு கிளம்பிடுறாங்களாமா? நான் கேட்குறேன், பிஜேபி தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது, தமிழன் ஆரம்பித்த கட்சி கிடையாது, தமிழுக்காக எதுவும் செய்ததில்லை, தமிழனுக்காக எதுவும் செய்ததில்லை, தமிழ்நாட்டுக்காக எதுவுமே செய்யாத ஒரு கட்சி. சரிங்களா, அவன் அந்த கட்சிக்கு கத்தி 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 அந்த கட்சி வந்து
சனாதனத்தை ஆதரித்து அவர் பேசட்டும், சனாதன மறுப்பு நம்ம பேசுகிறோம், ஒருவேளை பிஜேபி தோத்துருச்சுன்னா என்ன மொத்தமாக கொடிய இடியை சுருட்டிட்டு தமிழ்நாட்டு வெளியே போயிடுவாங்கன்னா சொல்லுங்கள், பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலைக்கெலாம் இதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப ஓப்பனாகவே பேசலாம், நீ என்ன வேணால் பண்ணு. சரியா, கர்நாடகா பாஜக வந்து ஒரு யாத்திரையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுற தண்ணியை நிறுத்தியாகணும் அப்படிங்கிற முன் வச்சு முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையில் இந்த யாத்திரையை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்று பாஜக ஊர்வலம் நடத்துகிறது. ஆனால் தண்ணீர் வராத காரணத்தினால் இங்கே குறுவையும் சம்பாவும் சாகுபடி செய்ய இல்லாமல் காவிரி டெல்டா என்பது காய்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இது நம் நிலம் நம் நாடு அப்படின்னு எதுக்கு அண்ணாமலை ஊர்வலம் போயிட்டுருக்கிறாரு? இப்போ வந்து இந்த மாதிரி பாஜக அங்கே தண்ணி தடுத்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ நீ தஞ்சாவூர்கள் ஊர்வலம் போ பார்ப்பாமே, என்ன சொல்கிறாயின்னு பார்ப்போம். இப்போ போவீங்களா? அண்ணாமலை போவாரா, டெல்டாவுக்குள்ளே போவாரா, கால் வைப்பாரா, நடைப்பயணம் போவாரா? என் நாடு என் மக்கள் இந்த சீன்லாம் போ, என் மண்ணெல்லாம் பேச முடியுமா? அந்த மண் காஞ்சிட்ருக்குது, அது காயறதுக்கு காரணம் அவன் கட்சிக்காரன் ஊர்வலம் போயிட்டுருக்கானல்ல. நீ காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு காவிரி மேலாண்மை வாரியத்தில் என்ன சொன்னாங்களோ அல்லது அதை என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மோடி சர்க்கார் வந்து என்ன பண்ணுது, தமிழனை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அது வந்து காங்கிரஸ்காரங்களும் அதே மாதிரி தான் நின்றுட்டுருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தமிழை வஞ்சிக்கிட்டு இருக்க வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ இப்படியான ஊர்வலம் நடத்தக்கூடிய பாஜக பற்றி அண்ணாமலை தான் பதில் சொல்லணும் இல்லைங்களா? நான் என்ன காங்கிரஸ் கட்சியாக அமைதியாக இருக்குது, காங்கிரஸ் கருத்தே வராது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வாயிலிருந்து இந்த ஒரு கருத்தும் வராதா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அங்கேருந்து இங்கே இதெல்லாம் போய் பிரச்சாரம்லாம் செஞ்சாங்களே இல்லையா? அப்போ அங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மக்களுக்காக பேசணுமா வேண்டாமா? பேசணும் இல்லை, நாங்கள் போய் பிஜேபியை வீழ்த்தணும், அதுக்குனா ஐடி இவங்கெல்லாம் உருவாக்கணும், எல்லா கதையெல்லாம் ரைட் சார். தண்ணி வரல, நீங்கள் எப்படி இங்கே ஜெயிப்பீங்க, தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிப்பீங்க, அதுக்கு என்ன பேசணும், அது எதுவும் நடக்காமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான தமிழனை வஞ்சிக்கக்கூடிய அரசியலில் தேசிய கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன. ஸ்பெஷல் செஷன் வந்து கூட இருக்கிறது, அதில் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஒரு பில் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாஸ் பண்ணாங்க, அதாவது என்னென்னா ஒரு தேசம் ஒரு ஒற்றை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் தேர்தலை கலைப்பாங்களா? எல்லா மாநில ஆட்சியும் கலைக்கணுமா? அப்படி கலைச்சாலும்னா இந்தியாவில் ஏற்படக்கூடிய நெருக்கடி ரொம்ப மோசமானதாக இருக்கும், எல்லா கட்சியும் சும்மா இருக்க முடியாதுல்ல. அவங்க வந்து நிறைவேற்றினாங்கன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாதிரியான அறிவிப்பு வருவதற்கு முன்னாகவே அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது, இந்த மாதிரியான சூழல் எப்படி இருக்குது? அதிமுகவை அழிப்பதற்கு வேற ஆளெல்லாம் வேண்டாம், எடப்பாடி அவர்களே போதும், அந்த கட்சியை அழித்து ஓச்சு முடிப்பார். அதிமுகவை வச்சு சம்பாதிச்சாங்க எடப்பாடி அவர்கள், கூட இருக்கக்கூடிய மொத்த நபர்களும் அதிமுகவை வச்சு சம்பாதிச்சாங்க. இப்போ சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவதற்காக அதிமுக பழி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டம் கண் விழிச்செல்லாம் பார்க்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு புலிஸ் வர கொடுத்துட்டு மொத்தம் முடிச்சுட்டு போயிடுவாங்க சரிங்களா? ஒன்று அதிமுக மொத்தமாக நிர்மூலமாவதற்கு வேறு யாருமே தேவையில்லை, எடப்பாடியும் அவரை சுற்றிக்கூடிய கும்பலே போதும், அது வந்து அந்த கட்சியை வந்து மொத்தமாக முடிக்க போகுது. அதில் இப்போ அது வந்து சங்கியாக மாறிட்டு இருக்கிறார், ரெண்டு தான் இருக்கிறார், அவர் சங்கியாக மாறிட்டு இருக்கிறார், கட்சி முடிக்க போகிறது. அவர் வந்து கட்சியை வந்து உள்ளுக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப திறமசாலியாக இருக்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அரசியல் சித்தாந்தம் தெரியாதால் எப்படி கட்சி நடத்த முடியும்? அது தமிழ்நாட்டில் அது வாய்ப்பு இல்லை. நன்றி.